நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட் லெஸில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லிசன், ஸோ எக்ஸாம்பிள் 1.1. ஸோ இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்குறாங்க, 2 மார்க்கில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். சி த ப்ராப்ளம், கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஏதாவது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், தமிழில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 கூலும். ஸோ அப்போ எப்பவுமே ஒரு கொஸ்டினை வந்து நம்ம ரீட் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா, கொடுக்கப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதணும், ரைட்? கிவன் டேட்டா, ரைட், இன்ஃபர்மேஷன். என்ன கொடுத்துருக்கான் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தமிழில் வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம், n. ஸோ அப்போ வந்து n ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். என்ன கொடுத்துருக்கான், கேல்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்கான், இன் 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். அதாவது வந்து நெகட்டிவ் சார்ஜோட வேல்யூ 1 கூலும். இந்த 1 கூலும் சார்ஜ்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதாவது 1 கூலும் மின்னூட்டத்துல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறத கேட்கிறான், ரைட்? அப்ப சார்ஜ் இஸ் கிவன், Q is equal to 1 coulomb. So, இப்ப நான் வந்து magnitude, தமிழ் எண் மதிப்பு, வேல்யூல தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலர். வெக்டார்னு வரும்போது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வரும்போது எதிர் மின்னோட்டம் மின்னூட்டம் அப்படின்னு வரும்போது மைனஸ் போடணும். ஸோ மேக்னிடியூட் வேல்யூ எழுதும் போது அது ஸ்கேலர்ல தான் இருக்கும். ஸோ நோ நீட் டு புட் மைனஸ், மைனஸ் போடணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்ப Q is given 1 coulomb, then நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டிருக்கான், இல்லை எலக்ட்ரானுடைய நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நமக்கு டைரக்டாகவே இந்த ஃபார்முல தெரியும். இல்லை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு சிஸ்டம் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு இதில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா இதோட டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டோட்டல் சார்ஜுங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் டோட்டல் சார்ஜ். ஸோ ஃபார்முலா ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இது வந்து என்இசி ஈக்குவல் டு ஃபார்முலா கியூ பை ஈன்னு எழுதலாம். ஆனால் ஈ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஈங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. ஈன்னு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ அப்போ அது நம்ம தான் எழுதணும். ஈயோட வேல்யூ கான்ஸ்டன்ட், 1.6 × 10⁻¹⁹ கூலும். ஸோ அப்போ எழுதுவோம் சொல்யூஷன், தமிழில் வந்து தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, NEC equal to formula எப்படி எழுதுறது, NEC equal to E கீழே வந்துச்சுன்னா Q by E. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஃப்ரம் திஸ் NEC equal to Qோட வேல்யூ என்னது, 1 by Eயோட வேல்யூ 1.6 × 10⁻¹⁹ is equal to, we will get one value. என்ன வேல்யூ அப்படின்னா 6.25, இல்லையா? இல்லை டிவைட் பண்ணா into 10⁻¹⁸ electrons. Okay, வா இல்லை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ண எப்படி எழுதலாம், 10⁻¹⁹ மேல வரும்போது 1 × 10⁻¹⁹ by 1.6 ஈக்குவல் டு 10 இங்கே சேர்ப்போம். அப்ப 10 × 10⁻¹⁹ by 1.6 இதை டிவைட் பண்ணா 10ல வந்து எத்தனை 1.6 இருக்கு அப்படின்னா 6.25 remaining 10⁻¹⁸. So n is equal to 6.25 × 10⁻¹⁹. Okay, va? See. அடுத்து பாருங்க, a sample of HCl gas. HCl என்ன தெரியும், hydrochloric acid, இல்லையா? So அப்படின்னு சொல்லலாம் HCl. So இதை வந்து பிரிப்பாங்க H+Cl- இந்த மாதிரி. So அதை பிரிக்கிறதுனால இது வந்து ஆக்சுவலா பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு என்னது மாலிக்யூல் அப்படிதானே, என்ன மாலிக்யூல், போலார் மாலிக்யூல். போலார்னா என்னது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் டஸ் நாட் கோயின்சைட், கோயின்சைட் ஆகாம இருந்தால், இல்லையா? கோயின்சைட் ஆகாம இருந்தால் போலார், கோயின்சைட் ஆகக்கூடியது நிறைய இருக்கு, இல்லையா? ஸோ எனிவே சி HCl இது ஒரு டைபோல். ஓகேவா? ஸோ தமிழ்ல இதுக்கு பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா டைபோல், இருமுனை, மின் இருமுனைன்னு சொல்லுவாங்க, இருமுனை அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேவா. சோ எங்க வைக்கறாங்க, placed in a uniform electric field. see இப்படி இருந்தா இதுக்கு பேரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இன் பிட்வீன் டயங்கிள் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு டைபோல் தட் இஸ் HCl, அதை வந்து பிளேஸ் பண்றேன். இது ஒரு டைபோல் இல்லையா. ஸோ மைனஸ் கியூ பிளஸ் கியூ த HCl, H பிளஸ் சிஎல் மைனஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்றீங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ டேட்டாவில் எழுதணும் இல்லையா. கிவன் டேட்டா, டேட்டா என்ன எழுதுறீங்க, E ஓட வேல்யூ, மேக்னிடியூட் ஆஃப் வாட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் புலத்தின் இல்லையா, மின் புலத்தினுடைய மதிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஈயோட வேல்யூ 3 × 10⁴ நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் டைபோல் மூமெண்ட், டைபோல் மூமெண்ட் தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் பி, தமிழ்ல வந்து மின் இருமனை திருப்புத்திறன். சோ அதோட வேல்யூ தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் பி வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 3.4 × 10⁻³⁰ கூலும் மீட்டர். கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க், மேக்ஸிமம் டார்க். அப்ப மேக்ஸிமம் டார்க் எதுல வரும் அப்படின்னா தீட்டா வந்து 90° இருக்கும்போது. மேக்ஸிமம் டார்க் அதிக திருப்பு விசை, டார்க் என்ன தமிழ்ல திருப்பு விசைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ட்ரெயின் எப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, போயிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எக்ஸாம்பிள் ட்ரெயினை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்றேன். ஒரு பஸ் இப்படி நிக்குதுன்னா இது வந்து பஸ், அதாவது வந்து டைபோல் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 இருக்காது இல்லையா, கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது அடி வந்து பஸ்ல பலமப்படாது, படாமல் இருக்கும்போது பஸ்ஸு கிடைச்ச அந்த திருப்பு விசை டார்க் வந்து கம்மியாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும், எப்போ பலமாக அடிபடும்னா பஸ் இந்த மாதிரி இருக்கும்போது. கரெக்டாக இப்படி அடிக்கும்போது தான் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக, விசை வந்து அதிகமாக படும். கரெக்டாக தான் திருப்பு விசை தமிழில் இங்கிலீஷில் வந்து டார்க்குன்னு சொல்லுவோம். அப்ப எப்ப டார்க் மேக்ஸிமமா இருக்கும், தீட்டா வேல்யூ ஷுட் பி 90°. ஓகேவா. ஜீரோவா இருந்துச்சு வச்சுங்களேன், ட்ரெயின் எப்படி போயிட்டு இருக்கு, பஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா எப்பவுமே இடிக்காது. அப்ப பஸ் வந்து எந்த வித ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. அப்ப பேரலல் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இங்க மினிமம் டார்க்னு கேட்டா தீட்டா ஜீரோ, அதாவது குறைவான திருப்பு விசைன்னு கேட்டா தீட்டா ஜீரோ. மேக்ஸிமம் டார்க் அதிகமான டார்க் அப்படின்னா எப்ப அப்படின்னா தீட்டா 90 இருக்கும்போது. ஓகேவா. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கான், மேக்ஸிமம் டார்க் டவ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். சொல்யூஷன் படிச்சிருக்கோம், என்னது மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டைபோல் HCl. HCl-ங்கிறது வந்து உணர்ந்த அதிக திருப்பு விசை. இன் இங்கிலீஷ் த மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை வாட் HCl கேஸ் ஆர் மாலிகுல் இஸ் ஃபார்முல படிச்சிருப்பீங்க பி சைன் தீட்டா. So, first sentence எழுதணும், எப்படி எழுதணும், மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை வாட் ஈச் HCl மாலிகூல். எழுதிருவோம் இதே மாதிரி, மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை ஈச் HCl மாலிகூல் இஸ் என்ன ஃபார்முலா, tau maximum equal to p sin theta. substitute பண்ணோம், p value தான் இருக்கு 3.4 × e value, sorry 3 p value, then one more thing −30 × e value 3 × 10⁴ × theta sin theta sin 90°. so tau maximum equal to, so multiply பண்ண என்ன வரும்னா 3.4 × 3, 3 × 4 = 12, remaining 2 = 1, 3 × 3 = 9 = 10 clear. 10.2 sin 90 value 1. so மீதி என்ன இருக்குங்க, 10⁴ போச்சுன்னா −26, டார்க் கிட்டது நியூட்டன் மீட்டர். இப்படி எழுதலாம் இல்ல அப்படின்னா ஒரு பாயிண்ட் குவஸ்டன், 1.02 × 10⁻²⁵ நியூட்டன் மீட்டர் இப்படி எழுதலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் குவஸ்டன், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த சம்ஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.